நாளிலும் இறை தியானத்தோடு உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்திருக்கின்ற வேத பகுதியானது பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலே அதனுடைய 6 அதிகாரத்திலே அதனுடைய 9 வசனத்தை நாம் வாசிக்கிறோம், தியானம் செய்வோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இங்கே நமது ஆண்டவர் இந்த பூமியிலே 3.5 வருடமாக ஊழியங்களை செய்து கிராமங்களும் பட்டணங்களுமாய் திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார், நோய்களை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், மரித்தோரை உயிரோடெழுப்பினார். இப்படியெல்லாம் வல்ல செயல்களை செய்ததை நாம் சுவிசேஷங்களிலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமது ஆண்டவர் எங்கெங்கே பரிதாப காட்சியை கண்டாரோ அங்கேயெல்லாம் பரிதபித்து நிவர்த்தி செய்ய முன்வந்ததை நாங்கள் பார்க்கலாம். வியாதிஸ்தரை கண்டால் உடனே சுகமாக்கி விடுவார். பசியால் வாடினோரை கண்டால் போஜனம் கொடுப்பார், சாப்பாடு கொடுப்பார். மருத்துவர்களை கண்டால் உயிரோடு அனுப்பி விடுவார். குஷ்டரோகிகளை கண்டார், எனக்கு சித்தம் உண்டென்று மனதுருகி சுத்தப்படுத்தி விடுவார். நம்முடைய ஆண்டவருடைய இரக்க குணத்தை அறிந்து அவரை பாராட்ட வேண்டிய அவரது விரோதிகள், அதாவது பகைவர்கள், அதை அவரை குற்றஞ்சாட்டுவதற்கு ஏதுவாக்கினார்கள். அவருடைய இரக்க குணத்தை வைத்து அவரை குற்றஞ்சாட்டுவதற்கு எத்தனைத்தார்கள், முயற்சித்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறியலாம். பாருங்கள், அவருடைய மதியீனம் எப்படிப்பட்ட மதியீனம் என்று, இந்த பொறாமையினுடைய அதனால் வந்த பகைமை, அவருடைய ஆழத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு இரக்க குணத்துக்கே அவர்கள் நன்றி செலுத்தாமல் அதுக்காக பயக்கிற அளவிற்கு மனித இருதயம், அந்த பொறாமையினுடைய ஆழம், பகைமையினுடைய ஆழத்தை பார்க்கிறோம். எனவே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்துக்கு வந்த ஒரு சூம்பின கையுடையவனை ஆண்டவர் பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்கள் வைத்தார்கள். நிச்சயமாய் அவருடைய இரக்க குணம் இவனுக்கு சுகத்தை கொடுக்கும். அவர் இரக்கமுள்ளவர் என்பதை நன்றாய் அறிந்த மக்கள் அவருடைய பகைவர்கள் கொண்டு வச்சு விட்டார்கள். எல்லாருமாக என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று. இதே போலத்தான் முன்னர் தானியேலை குற்றஞ்சாட்ட அவனுடைய பகைஞர் நினைத்த போது ஒரு குற்றம் சாட்ட முடியவில்லை. தானியேல் 3 வேளையும் தேவனை நோக்கி ஜபித்து கொண்டு வந்தார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த முகாந்திரத்தை கொண்டு தானியேலை கொலை செய்ய எத்தனித்தார்கள், யோசித்தார்கள், காரணம் கண்டுபிடித்தார்கள். அந்த ஜபம் பண்ணுகிற விதத்தை வைத்து கொண்டு அவனுடைய ஜபத்தை செய்கின்ற அந்த குணத்தை, பழக்கத்தை வைத்து அவர்கள் குற்றம் கண்டுபிடித்து அந்த பகைவர்கள் தங்களுடைய பொறாமையின் ஆழத்தை வெளிப்படுத்தினார்கள். இங்கே ஆண்டவர் இரக்க குணத்தை வைத்து குற்றம் பிடித்தார்கள். ஆனால் பாருங்கள், அந்தோ நம்முடைய வாழ்க்கை அவ்வாறில்லே. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள். எத்தனை குற்றத்தை நாம் பகைவர் நம் மீது சொல்ல முடியும், எவ்வளவு குற்றத்தை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு குற்றங்கள் நிறைந்திருக்கிறது. நாம் இந்த லெந்து நாட்களிலே, இந்த நாள் சாம்பல் புதன் என்று சொல்லுவார்கள், லெந்து நாட்களுடைய தொடக்க நாள், 40 நாட்கள் தபசு காலம் என்று சொல்லி அவர்கள் உபவாசித்து பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிற காலங்கள் இவைகள். அது ஒரு பாரம்பரியமாக இருந்தாலும் அவைகள் நன்மைக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நாம் நெற்றியிலே வரும் சாம்பலை பூசிக்கொண்டு பேருக்கு தெரியாமல் உண்மையாக சாம்பலும் தூளும் என்று நம்மை தாழ்த்துவோம். இந்த நாளிலும் நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்வோம்,
பாருங்கள், சூம்பின கையுடைய மனிதன் கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். அவன்கிட்ட கீழ்ப்படிதலை பாருங்கள். ஆண்டவருடைய பகைவர் அவன் பொருட்படுத்தவே இல்லை. ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி எழுந்து நின்றான். உன் கையை நீட்டு என்று ஆண்டவர் சொன்னவுடனே விசுவாசத்தோடு நீட்டினான். சுகமாக பெற்றவனாய் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போனான். அதே போல் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்த்திக்க பார்ப்போம். ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் அவருடைய இரக்க குணத்தை பெற்றுக்கொள்வோம். பகைவர்கள் இருக்கிறார்களே, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களே என்று பாராமல் ஆண்டவர் என்ன சொன்னார், ஆண்டவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும். இந்த தியானத்தோடு இந்த நாளை நாம் கழிப்போம், வாழ்க்கையை நடத்துவோம். உங்களுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடர கடவுது, சமாதானம் பெருக கடவுள் என்று வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பராக. இன்னொரு தியான செய்தியோடு சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.